இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பி பிளாக் எலமெண்ட்ஸ் கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரியில் நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் தட் கேன் பி ஆஸ்க்டு இன் நீட் 2020. அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸில் வந்து டைரெக்டாக என்சிஆர்டி லைன்ஸ்லேருந்தே வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ எந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம எந்தெந்த சப் டாபிக்ஸ் நம்ம ரொம்ப நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணும், எந்தெந்த டாபிக்ஸ் வந்து நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் இட், உங்ககிட்ட கெமிஸ்ட்ரி புக் இருந்தால், கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரி புக் பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருந்தால், ப்ளீஸ் அதை எடுத்து வச்சு நீங்கள் உட்காந்து பென்னோடு உட்காந்துக்கோங்க. ஸோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டே வாங்க. எந்த இயரை நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்மார்ட் வே ஆஃப் லேர்னிங். நவ் லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. இட்ஸ் கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரி பி பிளாக் எலமெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் அண்ட் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எம்சிக்யூஸ் ஃபார் நீட் 2020. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ அந்த ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பி பிளாக் எலமெண்ட்ஸ் கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து நமக்கு 1 or 2 க்வெஷ்சன்ஸ் மேக்ஸிமம் கேட்கலாம். ஸோ வந்து அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னட் பேர் எஃபெக்ட்ங்கிறது ஒரு பேசிக்கான கான்செப்ட் யூ ஷுட் லேர்ன். அதுக்கப்புறம் தான் செகண்ட் பேஜுக்கு போகணும். ஸோ செகண்ட் பேஜில் வி ஹாவ் திஸ் இம்பார்ட்டன்ட் டேபிள். இந்த டேபிளில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியணும் எல்லா எலமெண்ட்ஸ்க்கும். ஸோ 13 to 18 குரூப்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து நீட் 2018 கேட்டிருக்காங்க. வாட் இஸ் இட், அங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி குரூப்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் போரான் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு எ மேக்ஸிமம் கோவலன்ஸ் ஆஃப் 4. இன் கான்ட்ராஸ்ட், the third period elements of p groups with electronic configuration 3s to 3pn have the vacant 3d orbitals lying between 3p and 4s levels of energy. So enna solranga na, so first period la and the second period la iruka elements ku ellarume vande maximum vande covalence enga irukna 4 da irukku, but vande third period la fourth period la poga poga vande ungala maximum covalence 6 and irukku. So adukku example da vande bf4 minus and aluminium alf6 3 minus neenga mention pannirukanga. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இந்த பேஜ்லேருந்து. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க நீட் 2018, ஸோ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உங்ககிட்ட. நெக்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ். ஸோ அந்த அட்டாமிக் ரேடியஸில் நம்ம இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸில் இந்த அலுமினியம் குரூப்பில் வந்து ஒரு அனோமலஸ் இருக்குது, கேலியமும். கேலியமோட சைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி வேரியேஷன் நார்மல் தவிர நமக்கு வந்து ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ வந்து ஒரு அனோமலஸ் இருக்குது, அது என்னென்னு படிச்சுக்கோங்க. த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் கேலியம் இஸ் லெஸ் தேன் தட் ஆஃப் அலுமினியம். இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதுவும் நீட் 2018 கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஷாக்கிங். ஒரே சாப்டர்லேருந்து ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பேஜஸ்லேருந்தே வந்து உங்களுக்கு ரெண்டு க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் நான் வந்து நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து படிச்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஹாவ் ஒன் கமெண்ட். ஸோ வந்து பிஎன் ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் கிராஃபைட் அப்படிங்கிற நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது வந்து நீட் 2013 கேட்டிருக்காங்க. This is very important. The structure of boron nitrogen is similar to that of graphite. இது வந்து 2013 கேட்டிருக்காங்க, நோட் டவுன். நெக்ஸ்ட் வந்து the relative stability of plus 1 oxidation state progressively increases for heavier elements aluminium, gallium, indium, thallium. ஓகே, ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிளஸ் ஒன் ஆக்சிஜன் ஸ்டேட் டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வி கேம் டு த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேபிள் இன் திஸ் சாப்டர். ஸோ இந்த டேபிள் வந்து யூ வில் கிவ் யூ சம்மரைஸ் ஆஃப் த ஹோல் சாப்டர், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் அயனைசேஷன் என்தால்பி, ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி, இந்த மூணு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதை மறக்காமல் நல்லா படிங்க. இது அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும், இதில் இருக்க ட்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில அனோமலஸ் இருக்கும், அதனால் இது நல்லா படிச்சுக்கிட்டா நிறைய க்வெஸ்சன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. யூ டோன்ட் மிஸ் இட். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாமே அனோமலஸ் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரீட் இட். மற்றதெல்லாம் கூட அந்தளவுக்கு வேல்யூ இல்லை. இந்த அயனைசேஷன் என்தால்பியும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப். ஸோ இந்த பேஜ் நம்பர் 311 இந்த டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்க பேராகிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். BF3 பற்றி சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரான் டிஃபிஷன் மாலிகுல்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து லுவிஸ் ஆசிடை எப்படி BF3 ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எப்படி வந்து ALCL3 வந்து ஏன் லுவிஸ் ஆசிடை ஆக்ட் ஆகாமல் இது எப்படி தப்பிக்குதுன்னா, இட் அச்சீவ்ஸ் ஸ்டெபிலிட்டி பை ஃபார்மிங் அ டைமர். ஸோ இந்த ஆங்கிள் ரொம்ப முக்கியம், அந்த பாண்ட் லென்த் ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வி ஆர் மூவிங் அஹெட். ஸோ வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன் டு நோட்டீஸ் த ப்ராப்ளம் 11.1. இது சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் அகெயின் ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் உங்கள் மனசில் நல்லா பதிவு வைப்பாங்க, அதனால் கண்டிப்பாக படிச்சுக்க வேண்டிய விஷயம் இது. ஓகே, நெக்ஸ்ட் மே ஆர் மூவிங் அ ஹெட் அபவுட். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போரான்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா,
இந்த மோனோமெரிக் ட்ரைஹாலஜின் இருக்கா, ஸோ இந்த மோனோமெரிக் ட்ரைஹாலஜிங்கிறது பீயிங் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆர் ஸ்ட்ராங் லூவிஸ் ஆசிட். இது எந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னா ப்ரிலிம்ஸ் 2010ல் கேட்டிருக்காங்க, அதே சமயம் வந்து நீட் 2013ல் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் 2009ல் கேட்டிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸில் இதை கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சே ஆகணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நோட் டவுன் இட். 3 வருஷமும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போரான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது பக்கத்தில் நீங்கள் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ரியாக்ஷன் Na2B4O7 ப்ளஸ் 7H2O 10H2O. ஸோ 7H2O போட்டால் என்ன ரியாக்ஷன் வருது, 10H2O போட்டால் என்ன ரியாக்ஷன் வருதுங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கீப் திஸ் இன் யோர் மெமரி. நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் அஹெட் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தட் கேன் பி ஆஸ்க்ட் இன் திஸ் லெசன் இஸ் அபவுட் டைபோரேன். டைபோரேன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் இருக்குது, அப்புறம் அதில் இருக்க ஒரு பெக்யூலியரான திங் இருக்காது. நிறைய பேர் நீங்கள் இந்த சாப்டர் படிச்சிருந்தீங்கன்னா டைபோரனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னது ஸோ உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூப்பராக நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா யூ ஹேவ் ரிவைஸ் இட், இப்போ நீங்கள் சொல்லிக்கோங்க. இல்லை நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே, இந்த டைபோரேன் பற்றி கேட்காத ஏரியாவில் எவ்ரி இயர் இட் இஸ் ரிப்பீட்டிங். முக்கியமாக வந்து ரீசன்ட் டைம்ஸ் 2015-17 கேட்டிருக்காங்க, அதே சமயம் ப்ரிலிம்ஸ்லேயும் 3 இயர்ஸில் கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் அஹெட். எஸ் இந்த க்வெஸ்சனில் வந்து ஒரு பேசிக் தான், ஸோ யூசஸ்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க, ஸோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் அஹெட் டு நெக்ஸ்ட் குரூப். ஸோ அந்த குரூப்பில் வந்து 14th குரூப்பில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள் அகெயின் நான் சொன்ன மாதிரி அயானிக் ரேடியஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேபிளில் பொறுத்த மாதிரிக்கும். நெக்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. நீங்கள் வேல்யூஸ் ஞாபகிச்சுன்னு அவசியம் இல்லை, யூ ஹாவ் டு கீப் இன் த மெமரி ஆஃப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் அனோமலஸ். ஸோ வந்து ட்ரெண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ட்ரெண்ட் எப்படி டிக்ரீஸ் ஆகுது அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அனோமலஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ வந்து சாரி, அனோமலஸ் மட்டும் தான் தேவை, நமக்கு வேல்யூஸ் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் இது என்ன, த டைஆக்சைட்ஸ் ஃபார் CO2 வந்து இந்த க்வெஸ்சன் தான் இங்கே சைடில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து 2 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ மெயின்ஸ் 2011லேயும் 13லேயும் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம்ஸில் கூட ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஸோ கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிக்க வேண்டிய டாபிக் வந்து கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ஆஃப் த 14 block elements. ஓகே, ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, தேர் ஆர் வெரி லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஹியர். நெக்ஸ்ட் வந்து இந்த இது வந்து ரொம்ப அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸோ வந்து இந்த ப்ராப்ளம் விட்டுடலாம். நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் அஹெட். So, hydrolysis can be studied, understood by taking the example of. So, in the question, the hydrolysis example is given to you. If you look at this simple, this reaction you have to once you go through it, prelims 2006. Next, in the problem 11.6 is very important. SiF6 2- is known, whereas SiCl6 2- is not. Why? இப்போ வந்து நம்ம டைரெக்டாக இந்த கொஷினை மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது, இது ஏன் நம்ம தெரிஞ்சிக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த கான்செப்டை வேற எங்கேயும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதோ காம்பவுண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுதா நம்மளால் ரீகால் பண்ணிக்க முடியும். ஓகே, த பாண்ட் என்தால்பி. ஸோ இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த பாண்ட் என்தால்பி பர் கிலோ ஜூல் பர் மோல் கேட்டிருக்காங்களா. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இதோட ட்ரெண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டீங்கல்ல. ஓகே, டிராஸ்டிக்கலாக குறையுதா கிராஜுவலாக குறையுதா, ஸோ உங்களுக்குலேயே நீ ஆன்சர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ வந்து கிராஃபைட்ஸ், ஃபியூலரன்ஸ், பக்மின்ஸ்டர் ஃபியூலரன்ஸ் எல்லாம் பேசிக் தான், நம்ம ஆல்ரெடி 9th லேயோ 10th லேயோ படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம படிக்க வேண்டிய ட்ரெண்ட்ஸ் நல்லா படிச்சிக்கணும், ஃபேக்ட்ஸ்லாம் நிறையா படிச்சிக்கணும். ஸோ வந்து அதுக்கப்புறம் ஆசிட் பேஸ் நேச்சர்லாம் தெரிஞ்சிக்கணும். ஸோ கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் அஹெட் டு த கார்பன் மோனாக்சைட் அண்ட் இட்ஸ் கண்டென்ட். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டர் கேஸ், சிந்தட்டிக் கேஸ், ப்ரொடியூசர் கேஸ், ஸோ எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன். இந்த ரியாக்ஷன்லாம் பேசிக்கானது தான், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பற்றி இருக்குது. ஸோ இங்கே இது ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த மாலிக்யூல் தேர் ஆர் 1 σ and 2 π bonds. ஸோ இந்த பேராகிராஃப் நீங்கள் படிச்சுக்கோங்க. மெட்டல் கார்பனைல்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் வித் ஹீமோக்ளோபின், ஹைலி பாய்சனஸ் நேச்சர். அதனால தான் நம்ம பாடிக்கு ரிலேட்டடாக இருக்கிறனால, நம்ம இது மெடிக்கல் என்ட்ரன்ஸுங்கிறனால ஹீமோக்ளோபின் ரிலேட்டடாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து கார்பன் மோனாக்சைட் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். கார்பன் மோனாக்சைட் ஜென்ரலாக வேணால் அந்த ரியாக்ஷன்ஸும் தெரிஞ்சிக்கணும். ஸோ இந்த ஃபெரஸோட எப்படி ஆக்ட் ஆகுது, ஜிங்க் ஆக்சைடோட எப்படி ஆக்ட் ஆகுது, ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி வந்து மெட்டல்ஸோட பைண்டே இருக்குங்க நம்ம தெரிஞ்சிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வியா மூவிங் டு சிலிக்கான். நான் சொன்னேன்ல இந்த சாப்டர்லேயே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் வந்து சிலிக்கான்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிலிக்கான் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃப்ரம் பி பிளாக் எலமெண்ட்ஸ் கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்னலாம் படிக்கணுமோ எல்லாமே படிச்சுக்கோங்க. எந்தெந்த இயர்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா நீட் 2013ல் கேட்டிருக்காங்க, ப்ரிலிம்ஸ் 2011ல் கேட்டிருக்காங்க, ப்ரிலிம்ஸ் 2010ல் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதிலே நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ இந்த பேராகிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ பேஜ் நம்பர் 321ல் மேலே ஹைலைட் பண்ணியிருக்கிறது இந்த ரியாக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் 3-dimensional ஸ்ட்ரக்சர் ஆஃப் SiO2, இதில் என்ன பெக்யூலாரிட்டி நீங்கள் படிச்சிக்கணும். 3-dimensional ஸ்ட்ரக்சர் ஆஃப் SiO2ல சிலிகோன்ஸ், சிலிகோன்ஸ் ஆர் த கீ. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக சிலிகோன் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி ஒன்றரை தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாக வேணாம். ஓகே,
சிலிகேட்ஸ் சிலிகேட் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் சிலிகேட்ஸ் SiO4 ஃபோர் மைனஸ் அந்த நேம் தெரிஞ்சுக்கணும் மேட்சி டைப்பில் கூட கேட்கலாம் சிலிகேட்ஸ்னு கொடுத்துட்டு சம் SiOO அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ சிலிகேட்ஸ்னால் என்ன ஃபார்முலா அப்படின்னு மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம் பாயிண்ட் கொடுத்துருக்கலாம் ஸோ வந்து இப்படி நம்ம யோசிக்கணும் எந்த மாதிரி மாடல் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே இன்டர்பிரேட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஜியோலைட்ஸ் இருக்குது ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அந்த தியரியிலேருந்து நம்ம என்னென்னு பார்த்துக்கிட்டோம் பட் வந்து சம்மரியிலேருந்து கூட நமக்கு நிறைய க்வெஷ்சன்ஸ் வரலாம் சம்மரி வந்து இட் இஸ் செம்ம சம்மரிங்க நிஜமாக சொல்லலாம் இந்த ஆத்தர் யாருன்னு தெரில சூப்பராக எழுதியிருப்பாங்க சம்மரி பொறுத்த மாதிரிக்கும் நீங்கள் NCERTயில் கெமிஸ்ட்ரியில் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சம்மரி எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் ஒட்டுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த கொடுத்துருக்கு பார்த்தீங்களா B2 Word 6 நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் B2 Word 6 செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் வந்து சிலிகேட்ஸ் ஸோ வந்து B2 Word 6 வந்து 3 center 2 electron bonds ஆர் ப்ரெசன்ட் ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் பி பிளாக் எலமெண்ட்ஸில் இந்த கொஸ்டின் தெரியாமல் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இன்னும் இந்த சாப்டரை கரெக்டாக படிக்கலான்னு அர்த்தம் ஸோ வந்து நான் இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் ரீகால் பண்ணிட்டு நல்லா படிங்க ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப் யூ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் அஹெட் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் எதுன்னு சொல்கிறேன் எக்ஸசைஸ் இல்லாமல் இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா யூ வில் கெட் சம் கிளாரிட்டி அண்ட் ஹவு டு சால்வ் MCQs ஃப்ரம் பி பிளாக் எலமெண்ட்ஸ் கிளாஸ் 11 ஸோ வந்து 5th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஸ் போரிக் ஆசிட் ப்ரோட்டிக் ஆசிட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்க ப்ரோட்டிக் ஆசிட்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் தெரியணும் நெக்ஸ்ட் த ஷேப்ஸ் ஆஃப் BF3 அண்ட் BH4- ஏன் ஹைப்ரிடைசேஷனில் டிஃப்ரென்ஸ் வருது போரான் தான் ஆனால் F3 வரனாலையும் H4 வரனாலையும் ஏன் ஹைப்ரிடைசேஷனில் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் CO2 CO32- அண்ட் HCO3- இது வந்து நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இது எப்படி எந்தெந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வருது ஏன் வந்து அதில் எது வந்து மோர் ஸ்டேபிள் இந்த கொடுத்துருக்க ரெசனன்ஸ் ஐசோமர்ஸ்லேயே வந்து எது வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து ரேஷனலைஸ் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கிவன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இது கொடுத்துருக்கிறது வந்து நம்ம ரியாக்ஷன்ஸோட காம்பவுண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் என்ன ஏதோ என்ஜிஎம் ஆட் பண்ணுறாங்களோ ஏதாவது டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் தேவைப்படுதா ஸோ அந்த விஷயம்லாம் ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த மூணு ரியாக்ஷன்ஸ்லையுமே நெக்ஸ்ட் வந்து 14th கொஷனில் எல்லாமே முக்கியம் ஸோ வந்து பாண்ட் லென்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க BF4லையும் BF4- BF3லையும் ஏன் அவ்வளோ வேரியேஷன்ஸ் வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாமே வந்து இந்த கொஷின் கேன்சர் தெரிஞ்சிக்கிறத விட அது ஏன் அப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதோட கெமிஸ்ட்ரியை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸாமில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கொஷினுக்கு ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் படித்தா மட்டும் பார்த்தாது அதை அனலைஸ் பண்ண தெரியணும் ஞாபகம் வச்சுக்க தெரியணும் ஸோ அது வந்து எக்ஸாமில் அப்ளை பண்ண நமக்கு தெரியணும் அதுக்கேற்ற மாதிரி MCQs ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்காக தான் வந்து இந்த கான்செப்ட் உங்கள் மைண்டில் ஏறணுங்கிறதுக்காக தான் இந்த கொஷின்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் தி ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ வந்து 16th ஸோ 16th 15th 14th 20th ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியம் 22nd நெக்ஸ்ட் 28th 26th நெக்ஸ்ட் இந்த 31st ஸோ இந்த 31st நான் முக்கியமாக சொல்ல நினச்சதுன்னா வெறும் பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன் மட்டும் பார்த்தாது BF3 LiHO சேர்ந்தால் என்ன காம்பவுண்ட் வரும் வருமா வராதா ஸோ அந்த மாதிரி ரியாக்ட் ஆகுமா ஆகாதா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த 6 ரியாக்ஷனும் தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஸோ ஃபார் ஐ ஹியர் ஸோ வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் நீங்கள் டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப் யூ கைஸ் நான் உனக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் பண்ணிட்டேன் இந்த கிளாஸ் 11 பி பிளாக் எலமெண்ட்ஸில் ஸோ ஹோப் This video have added some values in your preparation and enjoy reading and enjoy your preparation. Try to wear white coat after the NEET exam. So thank you all friends. Bye.